கடந்த காலங்களில் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் வெளிவிவகார அமைச்சராக இருந்தும் எங்களுடைய வடமாகாணத்துக்கு நேரடியாக வந்து பார்க்கவில்லை. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பார்த்து வெளிநாடுகளுக்கு அவர்கள் பேசவும் இல்லை. இவர்கள் அங்கிருந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை மூடி மறைத்ததுதான் கடந்த கால அரசாங்கத்தில் உள்ள வரலாறு. ஆனால் இன்று எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக வெளியுறவு அமைச்சர் இங்கு வந்திருந்து இந்த சேவையை செய்கின்றார் என்றால் நாங்கள் ஒரு சர்வதேசத்துக்கு எங்களுடைய நல்லாட்சியை எடுத்து காட்ட வேண்டும். இந்த ஊடகத்துறையின் ஊடாக நாங்கள் அதை காட்ட வேண்டும். ஏனென்னு சொன்னால் நேற்றைய தினம் மைனாரிட்டி பிரமோத்துக்கு சென்ற வேளை அவர் தன்னுடைய ஆதங்கத்தை கூறியிருக்கின்றார். நான் நினைக்கிறேன், நான் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தும் இந்த பிரதேசத்தில் பிறந்திருந்தும் எனக்கு கூடிய அந்த அளவு ஆதங்கம் பெறவில்லை. அவர் தன்னுடைய ஆதங்கத்தை, அவர் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தெற்கில் இருந்து இந்த வடக்கில் உள்ள மக்கள் எப்படி கஷ்டத்தை மேற்கொள்கின்றார்கள், அவர்கள் இன்று 27 வருட காலமாக அதாவது அந்த முகாம்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இது எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமான செயல்கள். இதை நாங்கள் பாராளுமன்றத்திலே நேரடியாக எடுத்து கூற வேண்டும். இதற்கான நிலப்படங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே காட்ட வேண்டும். தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் இங்கே நேரடியாக வந்து பார்க்க வேண்டும். இது அதற்காக இவர்களுடைய கஷ்டத்தை நாங்கள் உணர வேண்டும். அதிலும் மேலாக அவர்களுடைய சொந்த வாழ்வாதாரமான கடலுக்கு செல்கின்ற அந்த மீனவ குடும்பங்கள் வாழ்கின்ற அந்த பிரதேசம், இதை நாங்கள் கட்டாயம் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக, அவர் அதை பெரிய ஒரு அழுத்தமாக அதை அழுத்தத்தை கொடுத்திருந்தார். இந்த இடத்திலே அவருக்கு நாங்கள் கட்டாயம் நன்றியை கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த மக்கள் படும் கஷ்டத்தை அவர் நேரடியாக பார்த்திருக்கின்றார். ஆகையால் நான் நினைக்கின்றேன், எதிர் வருகின்ற ஆண்டு எங்களுடைய மயிலுட்டி துறைமுகத்தை எங்களுடைய மக்களின் கைகளில் பயணப்படுத்துவார் என்பது எனக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது. அத்தோடு அந்த மக்களையும் மேல்முடியேற்றம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்று 900 குடும்பங்கள் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த 900 குடும்பங்களில் 100 குடும்பங்களுக்கு இன்று எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக வெளிவடக்கிலே சீமெந்தி தொழிற்சாலைக்கு அதாவது சொந்தமான காணிகளிலே 100 குடும்பங்களை குடியேற்றுவதற்கு நாங்கள் முன்வந்து இன்று அவர்களுக்கு கட்டிட வேலைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது.